ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம சில மாதங்கள் கழித்து ஒரு ஹோட்டல் ஓவர்வியூக்காக வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னா, ஆந்திர பிரதேசத்தில் உள்ள விசாகப்பட்டினத்தில் உள்ள க்ரீன் பார்க் அப்படின்ற ஹோட்டலில் தான் இருக்கேன். ஸோ வாங்க, இன்றைக்கி நம்ம இந்த விசாகப்பட்டினத்தில் உள்ள க்ரீன் பார்க் ஹோட்டலை ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ சென்னையில் வந்து க்ரீன் பார்க் இருக்குது, வடபழனியில் ஃபோரம் மால் பக்கத்தில் க்ரீன் பார்க் இருக்கு இல்லையா, அதே குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸுடைய ப்ராப்பர்ட்டி தான் க்ரீன் பார்க் இந்த விசாகப்பட்டினம். ஸோ இவங்களுக்கு வந்து சென்னையில் வடபழனியில் விசாகப்பட்டினம், பெங்களூரில் பன்னீர்காட்டா ரோட், ஜேபி நகர் அண்ட் ஹைதராபாத், இந்த நாலு இடத்துலாம் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கிங் ஏரியா, எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப பெரிய பார்க்கிங் ஏரியாவாக இருக்குது. அண்டு வாங்க நம்ம தொடர்ந்து மற்ற காரியங்களை பார்க்கலாம். அண்டு ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சென்னையில் வந்து க்ரீன் பார்க் இருக்குது, அது வந்து அதோடைய ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பின்னாடி வந்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து மற்ற ஹோட்டல்ஸில் வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து லாபியில் எங்கேயே வச்சுருப்பாங்க மேலே, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்விம்மிங் பூல். ஸோ கீழே க்ரௌண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்விம்மிங் ஃபூல் வந்து காலையில் 7 to 10 வந்து ஓப்பனு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா கன்வென்ஷனல் சென்டர்ஸ் மாதிரி இருக்கு, மேரேஜ் ஹால் அது மாதிரி பண்ணுறதுக்கான இது. ஐ திங்க் இது இப்போ லாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன், ஓப்பனாக தான் இருக்குது. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய கன்வென்ஷனல் ஹால் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஈவெண்ட்ஸ், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் பெரிய லெவலில் கூட வச்சுக்கலாம், ஒரு 500-600 பீப்புள் உட்கார்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஹோட்டலுடைய சைட் வியூ. ஸோ கிட்டத்தட்ட 5 ஃப்ளோர் கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஹோட்டலுடைய சைட் வியூ. ஸ்விம்மிங் ஃபூல்னு வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது பாருங்கள், இந்த ஆலமரத்துடைய விருதுகள் பார்த்திங்கன்னா எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள், அதாவது சூப்பர்வாக இருக்குது, ரொம்ப பழைய காலத்து மரம் மாதிரி இருக்குது. அதோடய விருதுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கீழே வரைக்கும் வந்திருக்கு, இங்கே இருக்கு பாருங்கள், கீழே வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஒரு இந்த ஹோட்டலுக்கு ரொம்ப ஒரு அழகு கொடுக்குற மரமாக இருக்குது. அண்ட் அதனால் மெயின்டைனும் பண்ணிட்டுருக்காங்க, நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ கோவிட்னால வந்து இங்கே தேர்மல் ஸ்கேனர் வச்சுருக்காங்க அண்டு இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து லாபி, ரொம்ப ஸ்பேசியஸான லாபியாக இருக்குது. அண்ட் சென்னையில் உள்ள க்ரீன் பார்க் மாதிரியே வந்து இங்கேயும் வந்து ஒரு ஒரு புத்தர் சிலை இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு சின்ன பாண்ட் மாதிரி இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து ரிசப்ஷன் ஏரியா, இங்கே தான் வந்து நமக்கு கீயெல்லாம் கொடுத்தாங்க, ரூம் கீ எல்லாமே கொடுத்தாங்க. அண்டு லைக் சென்னை மாதிரியே வந்து இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதுக்கு பேர் வந்து துலிப்ஸ். அப்படி நீங்கள் லெஃப்ட் சைடில் உள்ளே வந்தீங்கன்னா ஆர்ஆன்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, முஸ்டாங் பார் அப்படின்னு ஒன்று இருக்குது, மெகாங் இருக்குது, அண்ட் இங்கே சில ரூம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆர்ஆன்ஜி அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட், பட் அது வந்து ஓப்பன் பண்ணலை. ஸோ நான் வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு மெனு காட்டும்போது உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ஹோட்டல் ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது, ரொம்ப ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ நம்ம அப்படியே ரூம் போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வால் கிளாக் மாதிரி இருக்குது பாருங்கள், அண்டு அழகாக இருக்குது, ஒரு ஒரு செவுத்துலேயே வந்து நம்பர்ஸ் போட்டு அது வால் கிளாக் மாதிரி வச்சுருக்காங்க இது. நம்ம அப்படியே இப்போ லிஃப்ட்டுக்கு போக போகிற இடத்துல இருக்கோம். ஸோ இது இந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர்வாக இருக்குது. அண்ட் அங்கங்கே வந்து உங்களுக்கு வந்து செடிகள் வச்சுருக்காங்க. அண்ட் பெயிண்டிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த வால் ஹேங்கிங்ஸ், அது பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி உட்காந்துக்கலாம். ஸோ நல்லா சூப்பர்வாக இருக்குது.
ஸோ உள்ளேருந்து வெளியே பார்த்திங்கன்னா பாருங்கள் அந்த மரங்கள், அதில் உள்ள பூக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ வாங்க இப்போ நம்ம ரூம் ஓவர்வியூக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வந்த உடனே பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் இருக்குது. அண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு செட் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. அப்படியே நீங்கள் இந்த சைடு டைவர்ட் பண்ணிங்கன்னா இந்த சைடு ஒரு பாத் போகுது. ஸோ இங்கே தான் நம்ம ரூம் இருக்குது. ஸோ இது அப்படியே ரெண்டு சைட்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவலான ரூம்ஸ் இருக்குது. அண்ட் சைடில் வந்து உங்களுக்கு விண்டோஸ் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா வெளிச்சமாக இருக்குது. காலையிலேயே உங்களுக்கு வந்து நல்லா வெளிச்சமாக இருக்குது. அண்ட் இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரூம்ஸுமே இந்த சைடு வந்துடுது. அண்ட் இங்கே ஒரு லெஃப்ட் ஒரு டைவர்ஷன் வருது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சேர்ஸு, வால் ஹேங்கிங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஒவ்வொரு சின்ன விஷயமும் வந்து பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. அண்ட் அதனால் வந்து அது வந்து இந்த ஹோட்டலுடைய ஆம்பியன்ஸ் அதிகப்படுத்துது. அண்ட் அப்படியே இங்கே ஒரு ரெண்டு ரூம்ஸ் இருக்குது. ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், சேஃப்டி ப்ரிகாஷன் எல்லாமே நல்லா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரூம்ஸ் எல்லாமே முடியுது. ஸோ இப்போது வாங்க நம்ம ரூம்குள்ளே போகலாம். அண்ட் நம்ம ரூம் வந்து 220 வந்து நம்ம ரூமு. ஸோ நம்ம ரூம்குள்ளே போயிட்டு ரூம் ஓவர்வியூ எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ ரூம் நம்பர் 220. ஸோ ரூம்குள்ளே வந்தாச்சு. இதுதான் ரூமு. ஸோ டியூவல் ஆக்குபென்சி ஆர் டபுள் ஆக்குபென்சி பண்ணுறதுக்காக ரெண்டு தனித்தனியான பெட்டு வச்சுருக்காங்க. அண்ட் ரெண்டு சேர்ஸ் இருக்குது, ஒரு ஒர்க்கிங் செஷன் இருக்குது, ஒரு டிவி இருக்குது. அண்டு நீங்கள் அப்படியே சரி வந்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. அண்ட் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கோர்ட் போகிறது, புதுசாக கட்டிகிட்டு இருக்கிற கோட்டம் அண்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லி நேற்று சொன்னாங்க நைட் வரும்போது. ஸோ ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்நாக்ஸ் இருக்குது, தண்ணி பாட்டில் இருக்குது, மினி பார் இருக்குது, ஓகே கூல் ட்ரிங்க்ஸஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கேயும் பாருங்கள் இந்த வால் ஹேங்கிங்லாம் சூப்பராக இருக்குது. வால் ஹேங்கிங் எல்லாமே நல்லா இருக்குது. அண்டு கபோர்டு, ஹேங்கர்ஸ், சேஃப்டி லாக்கர்ஸ், ஷூஸ் ஷைனர்ஸ், லாண்ட்ரி பேக் எல்லாமே மற்ற நார்மல் ஹோட்டல்ஸில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே வாஷ்ரூம் போனீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்கான லிக்விட், ஃபோம், சேவிங் கிட், டவர்ஸ், ஹேண்ட் டவர்ஸ், ரெஸ்ட் ரூம், இங்கே வந்து குளிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இதில் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ஒரு பார்ட்டிஸுமே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் குளிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆந்திர பிரதேசத்தில் உள்ள விசாகப்பட்டினத்தில் உள்ள க்ரீன் பார்க் ஹோட்டலுடைய வியூ அண்ட் ரூம் ஓவர் வியூ. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹோட்டலில் தான் நான் நெக்ஸ்ட்டு 2 டேஸ் நான் ஸ்டே பண்ண போகிறேன். ப்ரைஸ் காட், இதுமாரி ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கு எனக்கு கடவுள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக கடவுளுக்கு நன்றி. ஸோ மேபி நாளைக்கு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மெனு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு போடுறேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என் கூட டிஜிட்டலாக இந்த க்ரீன் பார்க் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக உங்களுக்கு தேங்க்ஸ். இன்கேஸ் நீங்களும் வந்து விசாகப்பட்டினம் வரீங்க, ஒரு நல்ல ஹோட்டல் வேணும்னு நினச்சிங்கன்னா க்ரீன் பார்க் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
ரொம்ப சந்தோஷம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.